ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைவர் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஃப்ரீலான்சிங் ஸ்கில்ஸை நம்ம இந்த ஃபைவர் அப்வொர்க் பீப்புள் பர்ன்னு சொன்னோம் இல்லைங்களா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர் ஒரு கிரேட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபைவர் வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆகுது, ஸோ இதில் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், அதே மாதிரி இந்த வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம A to Z எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபைவர் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா fiverr.com மெயின் பேஜ் இது. ஸோ நான் ஸோ இந்த வெப்சைட்ல வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சைன் இன் கொடுக்கல, அதாவது நான் என்ன ரிஜிஸ்டர் கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவருடைய அஃபிஷியல் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4 செகண்டுக்கும் ஒரு ஒரு ஜிக் வந்து பை பண்ணுறாங்க கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜிக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ நியூ செல்லர் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்ல இப்போதான் புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 7 ஜிக்கு வரலும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஜிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு பண்டில், அதாவது வந்து ஒரு பேக்கேஜ்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா என்ட்ரி தெரியும்னா நீங்கள் ஒரு ஜிக் அதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கிரியேட் ஏ டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஜிக்கை ஒன்று கிரியேட் பண்ணி, ஸோ அந்த டேட்டா என்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் இருக்கு, அதே மாதிரி காப்பி பேஸ்ட் டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிசர்ச் டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸ், அதான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த ஒரு ஒரு கேட்டகரிக்கு பேர் தான் நம்ம ஜிக்னு சொல்றோம். ஸோ அந்த ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவர்ல ஒரு டாப் நாச்சுன்னு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு ஜாபுக்கும் போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதில்லை. அதாவது ப்ரப்போஸ்னா பார்த்தீங்கன்னா நம்ம கவர் லெட்டர் எழுதுறோம். இப்போ ஒரு ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் ஒரு ஜாப் போஸ்டிங் வந்துச்சுன்னா அவங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து டேட்டா என்ட்ரி ரிசர்ச்சுக்கு ஒர்க் ஃப்ரீலான்சர் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்குக்கு நீங்க பிட் பண்ணணும். ஸோ அதை பிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை மாதிரி 100 பேர் பிட் பண்ணாங்க. ஸோ அதில் உங்களுடைய பிட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு எஃபிஷியண்டாக இருந்துச்சுன்னா அவங்க உங்களை ஹையர் பண்ணி அந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு அவார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைவரை பொறுத்தவரையிலும் அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஜிக் கிரியேட் பண்ணணும். ஸோ நியூ செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 ஜிக் வரலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஜிக் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த ஒரு ஜிக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேட்டா என்ட்ரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிங் வெப் ரிசர்ச் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸ் இல்லைனா 4 ஹவர்ஸ் நான் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் ஒர்க் பண்ணி தரேன், அதுக்கு வந்து நான் ஒரு $10 சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரிஸ், அதாவது வந்து உங்களுடைய ஸ்கில்லை ஒரு கேட்டகரிஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா. ஸோ அது பேர் தான் ஜிக். ஸோ அந்த ஜிக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 செகண்டுக்கும் ஃபைவர்லேருந்து கிளைண்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 50 மில்லியனுக்கு மேலான டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா $5 to $10,000 வரலும் கிளைண்ட்டுங்க வந்து ஆர்டர் போடுறாங்க. ஸோ $5 ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதுதான் ஃபைவர்னு அவங்க நேம் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டுக்கு. ஸோ $5 to $10,000 வரலும் நம்மளுடைய நம்ம ஸ்கில்ஸை கிளைண்ட்டுக்கு செல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பேஸ் ஃபைவருக்கு இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்க ஜிக் கிரியேட் பண்ணணும், அப்புறம் அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜிக்கு கிளைண்ட்டுக்கு தேவைப்பட்டா அவங்க ஆர்டர் பண்ணி அதை வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த ஜிக்கு அவங்க கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ நீங்க அதை ஒர்க் பண்ணி கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா ஃபைவர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபைவர்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட் ஏ ஜிக்னு போட்டிருக்காங்க. ஸோ சைன் அப் ஃபார் ஃப்ரீ, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் அவங்க எதுவும் வாங்குறது இல்லை, நீங்க ஃப்ரீயாவே சைன் அப் பண்ணிக்கலாம். செட்டப் ஒரு ஜிக்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி உங்களுடைய ஜிக்கை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் யுவர் ஒர்க் டு அவர் குளோபல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஜிக் பண்ணீங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போர்ட்டலில் ஷோ ஆகும். ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் யாராவது டேட்டா என்ட்ரி சர்ச் பண்ணும்போது உங்களுடைய ஜிக் வந்து மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய ஜிக்கில் டேட்டா என்ட்ரிங்கிற கீவேர்டு என்டர் பண்ணியிருந்தா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளைண்ட் எதை கூட சர்ச் பண்ணுறாங்களோ உங்களுடைய ஜிக் டைட்டில்லையோ இல்லை உங்களோட ஜிக் டிஸ்கிரிப்ஷன்லையோ அந்த வேர்டு இருக்கணும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவர் கிரேட் ஒர்க்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் பீட் பண்ணுற மாதிரி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி ஒர்க்கை வந்து டெலிவர் பண்ணணும் கிளைண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காப்பி பேஸ்ட் ஒர்க்கை வந்து உங்களோட கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் போட்டுக்கிட்டாருன்னா, ஸோ அந்த காப்பி பேஸ்ட் ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டேஸில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 48 ஹவர்ஸில் நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு 36 ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு 24 ஹவர்ஸ்லேயே முடிச்சு கொடுத்தா அது வந்து ஒரு கிரேட் ஒர்க். ஏன்னா வந்துட்டு கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனையே நீங்கள் பீட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கிரேட் ஒர்க் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஸோ ஃபைவ் ஸ்டார் அந்த ரேட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். கிளைண்ட்டு கொடுக்குற நீங்கள் வந்து இப்போ $10,000 சம்பாதிங்க, $5 கூட சம்பாதிங்க, அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஸோ இந்த ஃபைவர் இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையிலும் கிளைண்ட் உங்களுக்கு தர ரேட்டிங் தான் உங்களுக்கான அடுத்த ப்ராஜெக்டுக்கான ஒரு டோர்னே சொல்லலாம். ஸோ அந்த ரேட்டிங் மட்டும் எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க, டெலிவர் கிரேட் ஒர்க். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கெட் பெய்ட், அவ்வளோதான். Get paid on time, every time. Payment is transferred to you upon order completion. Okay friends, இதில் இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சைன் அப் பண்ணிக்கணும் ஃப்ரீயாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி ஜிக்காக மேக் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவர் போர்ட்டல் மூலிமா நம்ம வந்து நம்மளுடைய ஜிக்ஸை இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணணும். ஸோ ஷோ பண்ணோட்டி அந்த ஜிக்கை பார்க்குறவங்கலாம் உங்களுக்கு வந்து ஆர்டர் போடுவாங்க. ஸோ அந்த ஆர்டரை நீங்கள் வந்துட்டு அந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்து டெலிவர் பண்ணுறீங்க. ஸோ டெலிவர் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களை கிளைண்ட் வந்து நீங்கள் டெலிவர் பண்ண ஒர்க்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துடும். ஸோ வேலெட்லேருந்து நம்ம பேபால் மூலமா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மெத்தட். ஃபைவர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ ஃபைவரே பார்த்தீங்கன்னா ஃபைவர் லேர்ன்னு சொல்லி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எல்லாம் இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைவரில் வந்து நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் முதல்லேருந்து பிஸ்னஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எம்ப்ளாய்மெண்ட், வெப் டிசைனிங், லோகோ டிசைனிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் எல்லாமே வந்து இவங்க சொல்லித்தராங்க. நீங்கள் வந்து லேர்ன் ஃப்ரம் ஃபைவரில் போய் இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ வீடியோ கோர்ஸ் தான், ஸோ அதையும் கூட படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவர்லேயே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லி இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா இங்கே பாருங்கள் 200 மேற்பட்ட கேட்டகரி இருக்காமா. ஸோ அந்த 200 கேட்டகரி இப்போ வந்து டேட்டா என்ட்ரின்னு சொன்னா அது ஒரு கேட்டகரி, லீட் ஜென்ரேஷன் சொன்னீங்களா அது ஒரு கேட்டகரி, ஆன்லைன் ரிசர்ச், வெப் ரிசர்ச் அல்லது இன்டர்நெட் ரிசர்ச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி 200 கேட்டகரிக்கு மேலே இருக்காம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஃபைவர் ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவரில் இருக்க ஜிக்கெல்லாம் எப்படி ஷோ ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைன் சர்வீசஸ்லாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரின் கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெப்சைட் லோட் ஆனபோது பார்த்தீங்கன்னா நான் டேட்டா என்ட்ரின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா என்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஜிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கீழே ஷோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 40,170 சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 40,170 ஜிக்ஸ் டேட்டா என்ட்ரி கேட்டகரியில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஜிக், இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா இது ஒரு ஜிக், அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஜிக் ஷோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல், அதாவது வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல் நேம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கு, அந்த மேலே க்ரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ஆன்லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ வெப் ஸ்கிராப்பிங், டேட்டா என்ட்ரி, லீட் அண்ட் இமெயில் எக்ஸ்ட்ராக்ஷன் போட்டிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 4.9 ரேட்டிங் இவர் வாங்கியிருக்காரு. 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, 4.9 ரேட்டிங் வாங்கியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 764 சர்வீசஸ் அதாவது 764 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, 5.0 ரேட்டிங் வச்சிருக்காரு. ஸோ இவருடைய ஜிக்கே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஷோ ஆகுது. ஆனால் 7 ரேட்டிங், 5 ரேட்டிங் வாங்கினவங்களதான் ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்துட்டு ஷோ ஆகுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவர் அல்காரிதம். கிளைண்ட் ஒரு ஒரு தடவை சர்ச் பண்ணும்போதும் ஒரு ஒரு மாதிரி சர்ச் ரிசல்ட்டு காட்டும். ஸோ இந்த நியூ செல்லருக்குனா ஃபைவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஒரு ஓப்பனில் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நியூ செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க மேலே தூக்கி விடுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 செல்லர், இவர் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டட் செல்லர். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ செல்லர்ஸ். ஸோ இந்த புது செல்லருங்களுக்கு தான் எப்பவுமே ஃபைவர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய ஜிக்ஸ் எல்லாம் பாருங்க மேலே தெரியுது, மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அட் 397 ருபீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஷோ ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ யூஎஸ்லேருந்து ஒரு கிளைண்ட் உங்களுக்கு ஆர்டர் போடும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்லாம் ஷோ ஆகும். ஸோ அதனால் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ யூஎஸ்டி சேஞ்ச் பண்ணி பேஜை ரீஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த லிஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக சேஞ்ச் ஆயிருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ பெர்ஃபெக்ட் டேட்டா என்ட்ரி அண்ட் வெப் ரிசர்ச் ஃபார் $5 கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வெப்சைட்டில் பொறுத்தவரையிலும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா $5. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஜிக் இமேஜ், இவருடைய டைட்டில், எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்காரு, எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் ஒரு ஜிக்கில் வந்துச்சு. ஸோ இந்த ஜிக்கை கிளிக் பண்ணி அவர் என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாருன்னு அவரோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஜிக் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கேட்டகரியில் டேட்டா என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஜிக் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ பெர்ஃபெக்ட் டேட்டா என்ட்ரி அண்ட் வெப் ரிசர்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய ப்ரொஃபைல் நேம் வந்துருச்சு செல்லர் வந்து லெவல் டூ செல்லர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காரு, 43 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, ஒரு ஆர்டர் வந்து இவர் க்யூவில் இருக்குது. அதாவது இந்த ஒரு ஆர்டர் க்யூன்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் வந்து இப்போ ஒரு பண்ணிட்டு இருக்காரு, நான் அந்த ஒர்க்கை டெலிவர் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஜிக் இமேஜ். ஸோ ஜிக் இமேஜில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட் ரிவிஷன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் கிளைண்ட்டுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக அதை ப்ரொவைட் பண்ணுறாரு. 24/7 கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய சர்வீசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆர் எக்ஸல் டேட்டா என்ட்ரி, டேட்டா ஸ்கிராப்பிங், வெப் ரிசர்ச், லீட் ஜென்ரேஷன், டேட்டா கலெக்ஷன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இவர் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவருடைய ஜிக் பேக்கேஜஸ். ஸோ பேக்கேஜஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஜிக்குக்கான ப்ரைஸிங்கை 3 பேக்கேஜாக நீங்கள் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். பேசிக் பேக், ஸ்டாண்டர்ட் பேக் அண்ட் ப்ரீமியம் பேக். ஸோ இந்த மூணு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 1 ஹவர் ஆன ஒர்க் எனக்கு போக நினச்சாங்கன்னா அவர் வந்து $5 ஆர்டர் பண்ணி கிளைண்ட் வந்து 1 ஹவர் ஒர்க் வாங்கிக்கலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆஃப் ஒர்க் வில் டூ எனி டைப் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃபார் 1 ஹவர்னு கொடுத்துருக்காரு. 1 மணி நேரத்துக்கு இவர் $5 சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ 2 டேஸ் டெலிவரின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இவர் பண்ண போகிறது 1 ஹவர் ஒர்க் தான், ஆனால் இவர் வந்து அந்த 1 ஹவர் ஒர்க்கையும் 2 நாள் கழிச்சு தான் டெலிவர் பண்ணுவார்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் அன்லிமிட்டட் ரிவிஷன்ஸ் கொடுப்பாராம், 1 ஹவர் ஆஃப் ஒர்க் ஃபார்மேட்டிங் அண்ட் கிளீன் அப், கிராஃப் ஆர் டேபிள் கிரியேஷன். ஸோ இந்த எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபார்மேட்டிங் அப்புறமேட்டு இந்த கிராஃப் ஆர் டேபிள் கிரியேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் எக்ஸல் வந்து கிராஃப் ஆர் டேபிள் கிரியேஷன் இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. $5 ஒன் ஹவர் ஒர்க் இந்த லிஸ்ட் பண்ண சர்வீஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அபவுட் திஸ் ஜிக். அபவுட் திஸ் ஜிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜிக்ல என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாருங்கிறத ஸோ கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனாக சொல்லியிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருக்காரு. வாட் யூ வில் ரிசீவ், அன்லிமிட்டட் ரிவிஷன்ஸ், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் டெலிவரின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய ஜிக் டிஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஜிக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து பாருங்கள். ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் வந்து ஜிக். இப்போ நான் சொன்னதான் வந்து நீங்கள் ஜிக்லெல்லாம் கிரியேட் பண்ணணும். முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது ப்ரொஃபைலில் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் தான் கஸ்டமர், அதாவது வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிற கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கேரண்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கிளைண்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது ஸ்மைலி ஃபோட்டோவோ அந்த மாதிரிலாம் இது போடாதீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனல் பிக்சரை அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக் டிஸ்கிரிப்ஷன். நம்ம 7 ஜிக்கும் இந்த மாதிரி வேறு வேறு மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், அந்தந்த ஜிக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோங்கிறத. இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர், எங்கே படிச்சிருக்காரு, என்ன பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி சொன்ன இல்லைங்களா, இவர் வந்து 1 ஹவர் ஆஃப் ஒர்க்கு $5 கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் $10 கொடுக்குறாரு. அப்புறம் இப்போ ப்ரீமியமில் 8 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் $50 கொடுக்குறாரு. இப்போ கிளைண்ட்டுக்கு யாருக்காவது 8 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் வேணும்னா ஸோ இவங்க பாருங்கள் இந்த செலக்ட் கொடுத்து அவங்களுடைய ஆர்டரை போட்டுக்கலாம். ஸோ இவரோட ஆர்டர் போட்டோடனே கிளைண்ட்டுக்கு ரெக்குயர்மெண்ட் போயிடும், நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணி கொடுக்கணும், உங்களுக்கு 8 மணி நேரம் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், நீங்கள் 8 மணி நேரத்தில் இந்த ஒர்க்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கிளைண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அவரும் வந்து கிளைண்ட்டுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணி கொடுக்கணுமோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு இவரும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அப்புறமேட்டு வந்து டெலிவரி பண்ணிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவருடைய ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்து ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிருக்கும் இல்லைங்களா, கம்ப்ளீட் ஆன ஓட்டி கொடுக்குற ரிவ்யூஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே 5 ஸ்டாரில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர் 60 டேஸ்க்கு ஒருக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரிவ்யூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் 60 டேஸ்க்கு 5 ஸ்டாரே எல்லா ஸோ நீங்கள் வாங்கின எல்லா ஆர்டருக்கும் 5 ஸ்டாரே கொடுத்துருந்தா 60 டேஸ் வரல அது 5 தான் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாரோ இல்லை 3 ஸ்டாரோ கொடுக்கும்போது ஒரு 60 டேஸ்க்கும் அந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஷோ ஆகிறது கம்மியாகும். ஸோ எப்பயுமே 5 ஸ்டார் இல்லைனா 4 வாங்குற ரேட்டிங்கே வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு ப்ரொஃபஷனல் ஒர்க்கை டெலிவர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஆஸ்திரேலியாவிலேருந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஏ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து இவருக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த நாட்டிலிருந்து வேணாலும் இவருக்கு வந்து ஒர்க்கு கொடுக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் ஃபைவரை பொறுத்தவரையும் நீங்கள் ஸோ நீங்களும் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்த நாட்டிலிருந்து வேணாலும் உங்களுக்கு ஒர்க்கும் வரலாம். ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா என்ட்ரி, வெப் ரிசர்ச் மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் இருக்குது. ஸோ கிராஃபிக் டிசைனிங் கேட்டகரி எடுத்திங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரியெலாம் இருக்குது. லோகோ டிசைன், இல்லுஸ்ட்ரேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் டிசைனிங், புக் டிசைனிங், ஃபோட்டோஷாப் எடிட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா 3D, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளையர், விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறது,
அப்புறம் பிராச்சர் டிசைன், அப்புறம் டிஷர்ட் அண்ட் மெர்சன்டைஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து எந்த கேட்டகரி சூஸ் பண்ணி அந்த கேட்டகரியில ஸ்கில்ல ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் உங்களை வந்துட்டு உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணிடும், இதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இன்டர்நெட்ல எப்படி ஒரு பிசினஸ் நம்ம ப்ரமோட் பண்றதுங்கிற பத்தின மார்க்கெட்டிங் இது. ஸோ இதில் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அட்வர்டைசிங் இருக்கு. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க எல்லாம் நீங்க வந்து இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஸோ இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க ஆர்டிகல் ரைட்டிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங், ரெசியூம் ரைட்டிங், அப்புறம் வெப்சைட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பாலிசி ரைட்டிங். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ எடிட்டிங், அப்புறம் பாத்தீங்கன்னா அனிமேஷன், 3D ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய வந்துட்டு வீடியோ அனிமேஷன்லயே உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இதுல இருந்துச்சுன்னா நீங்க வீடியோ அனிமேஷன்ல போய் ட்ரை பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா மியூசிக் அண்ட் ஆடியோ, இதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் டெக், வேர்ட்ப்ரெஸ், சிஎஸ்எஸ், ஜாவா, HTML இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங்ல வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் ஆப் கிரியேட் பண்றது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா வெப்சைட் ப்ரோக்ராமிங், கேம் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க வந்து இந்த ப்ரோக்ராமிங் அண்ட் டெக் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ். ஸோ பிசினஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் சொல்லி கொடுக்குற ஸ்கில் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தமா தான் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி, மார்க்கெட் ரிசர்ச், அப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா அதர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆன்லைன் ரிசர்ச், அப்புறம் பாத்தீங்கன்னா லிங்க்ட் இன் ரிசர்ச், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர்ல வரும். ஸோ பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே ஹை டிமாண்ட்னு சொல்லலாம். ஸோ எல்லா ப்ரொஃபஷனல் கம்பெனிஸும் கண்டிப்பா இந்த ஃபைவர் அப்வொர்க்கை ரெக்கமெண்ட் பண்ணாதே இருக்காது. ஸோ ரொம்ப அதிகமாக டேட்டாபேஸ் ஒர்க் எல்லாம் பண்றவங்க கண்டிப்பா இதில் இருக்க ஃப்ரீலான்சர்ஸும் ஹையர் பண்ணுவாங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. மற்ற கேட்டகரிஸும் அப்படிதான், பட் மற்ற கேட்டகரிஸ் கம்பேர் பண்ணும்போது ஸோ மற்ற கேட்டகரிஸ் விட இந்த ப்ரோக்ராமிங் அண்ட் டெக்கும் பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா செல் ஆகுது ஃபைவரை பொறுத்த வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுக்கிறவங்க, ஸோ இந்த டியூட்டோர்ஸ் டியூஷன்ல எடுப்பாங்க இல்லைங்களா ஆன்லைன், ஸோ இந்த டியூட்டோர்ஸ் இந்த ஆன்லைன்லேயே டியூஷன்ல எடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏற்ற கேட்டகரி இது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் சேர்த்த ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை போட்டு செய்வீங்க இல்லைங்களா, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நீ இண்டஸ்ட்ரீஸ்ல எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கேமிங் எடுத்துட்டா எனக்கு ஒரு கேம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் ஆர்டர் போட்டுருவாரு. ஸோ அந்த கேமை நீங்க டாப் எண்ட்ல இருந்து பேக் எண்ட் வரலும் எல்லாமே கிரியேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாவோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் ஃபைலாவோ நீங்க வந்து டவுன்லோட் பண்றவரும் அந்த ஒர்க்கை நீங்க தான் பாத்துக்கணும். ஸோ கேம் டெவலப்மெண்ட்டுங்கிறது நீங்க வந்துட்டு ஒரு சின்னதா கிராஃபிக் மட்டும் பண்ணி கொடுக்க முடியாது, ஒரு கேமே நீங்க ஃபுல்லா டெவலப் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு கீழே 10-20 பேர் வேலைக்கு போட்டு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில இருந்தெல்லாம் வந்து அதை வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியவே ஹையர் பண்ற மாதிரி வந்து இந்த கேட்டகரி வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இ காமர்ஸ், புக் அண்ட் இ புக் பப்ளிஷிங். ஸோ சொல்லிட்டே போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கில் வந்து நீங்க இதுல ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்தா மொபைல்லயோ இல்ல பிசிலயோ நீங்க வந்து fiverr.com எடுத்து பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபைவர்லயே பாத்தீங்கன்னா FAQ கம்யூனிட்டி பேஜ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இதுல நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா டூ அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் ஃபைவர்ல பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து உண்மையை பேசணும். அதாவது வந்து நீங்க வந்துட்டு கரெக்டா இருக்கணும், உங்களுடைய கேட்டகரியில நீங்க கரெக்டா இருக்கணும், உங்களுடைய ஃபோக்கஸ்லயும் நீங்க கரெக்டா இருக்கணும். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸே இல்லாத நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா இந்த ஒர்க்கை உங்களால பண்ணி முடிக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு ப்ராமிஸை உங்களுடைய ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல்ல உங்களுடைய போட்டோ வைங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து ஒரு டைம் பாஸா எடுத்துக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிசினஸ் மோட்டிவ்லயே நீங்க இதை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஜிக்கை வந்து நீங்க ப்ரமோட் பண்ணணும் சோசியல் மீடியா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபைவர்லயே நீங்க கம்யூனிட்டி பேஜ்ல இருக்க அதில் போய் நீங்க வந்துட்டு மற்ற ஃபைவர் யூசர்ஸ் கிட்ட சின்ன சின்னதா டவுட் கேட்கலாம். அப்புறம் இந்த ஃபைவர்ல உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தா நீங்க கம்யூனிட்டி பேஜ்ல போய் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபைவர் யூசர்ஸா அதில் இருப்பாங்க, அதில் வந்து கம்யூனிட்டி பேஜ்ல வந்து நீங்க போய் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதுல வந்துட்டு கரெக்டான ஒர்க்குக்கு கரெக்டான அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணும். ஏன்னா நம்ம நான் வெளியே சொன்ன மாதிரி டேட்டா என்ட்ரி கேட்டகரியில 40,000 ஜிக்ஸ் இருக்கு. ஸோ 40,000 இவர் பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு $5 வாங்குறாரு. நீங்க ஒரு 1.5 ஹவருக்கு $5 வாங்கினா கூட இவரை விட நீங்க கொஞ்சம் பெஸ்டா தெரியுவீங்க. ஓகேங்களா, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான ஒர்க்குக்கு கொஞ்சம் காம்படிட்டிவான ப்ரைஸ் கொடுங்க, அப்புறம் ஆர்டர் வர வர நீங்க ப்ரைஸை வந்து தாராளமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஆர்டர் வாங்குறவர்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு
கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆயிரும். உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு மேல உங்களுடைய ஏர்னிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் நிறைய வரத்துக்கு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை சர்ச் பண்ணி பார்த்து அதோட ஜிக்கெல்லாம் எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, வரப்போற கிளைண்ட் கிட்ட நீங்க உங்களோட மெயில் ஐடி, போன் நம்பர், இல்லைன்னா உங்களுடைய ஸ்கைப் ஐடி, எந்த மெசேஞ்சர் ஐடியுமே நீங்க கொடுக்க கூடாது. உங்களுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க உள்ள வந்து உங்கள்ட்ட சேட் பண்றாங்கன்னா அது முழுக்க முழுக்க ஃபைவர்லயே தான் இருக்கணும். நீங்க கிளைண்ட் பேர்ல இருந்து கிளைண்ட் கொடுக்குற ஒர்க் வரலும் ரொம்ப கான்பிடென்சியலா இருக்கணும். அதே மாதிரி நீங்க வெளியே எங்கேயும் அதை லீக் அவுட் பண்ணிடக்கூடாது. ஃபைவர்லயே தான் உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கணும். வரப்போற கிளைண்ட்டு கிட்ட ரொம்ப பொலைட்டா பேசுங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் எப்பவுமே பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரே கிளைண்ட்டை கூட நம்ம 100 ஆர்டர் வரல கூட கொண்டு போகலாம். அந்த கிளைண்ட்டை வந்துட்டு எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் அந்த கிளைண்ட்டு கிட்ட வாங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதே கிளைண்ட்டு கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸை கண்டிப்பா படிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேம் பண்ணக்கூடாது. ஸ்பேம்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஆர்டர் கிடைக்காம, அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா இருக்காது, ப்ரொஃபைல் கரெக்டா இருக்காது, ஆனா அவங்களுக்கு ஆர்டர் வரலன்னு மட்டும் புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஃபேஸ்புக்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஜிக் லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க வந்து இந்த மாதிரி ஃபேவரட் போடுங்க, நானும் வந்து உங்களுடைய ஜிக்க ஃபேவரட் போடுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃபைவர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடும். நீங்க ஃபேவரட் மாத்தினீங்கனாவே ஃபைவர் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இந்த ஃபேவரட் ஐட்டம் பாத்தீங்கன்னா பையர்ஸுக்கு மட்டும்தான், செல்லர்ஸுக்கு கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவருக்கான மேக்ஸிமம் டவுட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி எப்படி ஒர்க் பண்றது, எப்படி எல்லாம் எனக்கு ஒர்க் வந்துச்சு, நான் அந்த ஒர்க்கை எப்படி எல்லாம் சப்மிட் பண்றது அப்படின்னு சொல்லி பரப்போற வீடியோல எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதை கண்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கான டவுட்டை நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்க எந்த கேட்டகரியில உங்களுடைய ஜிக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலான் இருக்கீங்களோ, ஸோ அதையும் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோலீக்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை.